எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் தியானம் செய்கின்றோம். நம் மீதான இறைவனுடைய அருளே நம்மை இச்செயலை செய்ய வைக்கின்றது, தினந்தோறும் செய்ய வைக்கின்றது. எனவே தியானத்தினுடைய முதல் படியே அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்வதாகவே அமைய வேண்டும். நிறைய பேருக்கு தினமும் தியானம் செய்ய வேண்டும், பல ஆன்மீக செயல்முறைகளில் தினமும் ஈடுபட வேண்டும், பல நல்ல வாழ்வியல் பழக்கங்களை எல்லாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்ற விருப்பம் மனதில் இருக்கும். ஆனால் அது அவர்களுக்கு செயலாக மாறாமல் இருக்கும், ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அது போன்றவர்கள் எல்லாம் இறைவனிடம் உதவி தேட வேண்டும். எங்கள் இறைவனே, செயல் திறன்களை எங்களுக்கு தருவாயாக என்பதாக அந்த பிரார்த்தனை அமைய வேண்டும். நாம் ஒவ்வொரு வகுப்பிலும் பேசுகின்றோம், நமக்கு எந்த ஒரு நன்மை நடந்தாலும் அது இறைவன் புறமிருந்தே வந்திருக்கின்றது என்பதை. எனவே நமக்கு நன்மைகள் நிகழும் போதெல்லாம் நாம் இறைவனுக்கு மனதார நன்றி செலுத்த வேண்டும். நாம் ஒரு நல்ல செயலை செய்கின்றோமா, நிச்சயமாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவனுடைய உதவி இல்லாமல் நம்மால் அந்த நல்ல செயலை செய்ய முடியாது. இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்பதுதான் ஆன்மீகத்தின் அடிப்படை என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் நம்முடைய தியான வகுப்புகளில் நாம் இறைவனை பற்றி பேசுகின்றோம், அவனை நாம் நினைவு கூறுகின்றோம். இறைவனை நினைவு கூறுவதால் நம்முடைய மனம் தூய்மை அடைகிறது. அது ஒரு குளிர்ச்சிகரமான உணர்வு. மனதிற்கு அந்த குளிர்ச்சிகரமான உணர்வை இறை சிந்தனையை தவிர வேறு எதுவுமே வழங்க முடியாது. இறைவனை நினைவு கூர்ந்தால் மட்டுமே அந்த ஒரு அரவணைப்பு உணர்வு, அந்த ஒரு குளிர்ச்சி உணர்வு நமக்கு கிடைக்கும். நாம் இறைவனை பற்றி பேசுவதை, அவனை நம்முடைய மனதில் நினைத்து கொண்டு அவனை முன்னோக்குவதை அவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். நம் அனைவரையும் பார்த்து அவன் புன்னகைக்கின்றான், திருப்தி கொள்கின்றான். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி இப்போது பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவனுடைய மலக்குமார்களிடம் சொல்லிக்கொண்டிருக்கின்றான். இப்போதும் நாம் படைப்பாளனை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். இன்னொன்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அவனை பற்றி பேசினால்தான் நாம் நம்மை அவன் பார்ப்பான் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். எப்போதுமே இறைவன் நம்மை உற்று நோக்குபவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், அனைத்தையும் கவனிக்கின்றான். படைப்புகளின் மீது அவன் ஒருபோதும் பராமுகமாக இருப்பதில்லை. இறைவன் எப்போதும் நம்முடன் இருக்கின்றான், நமக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு என்பது ஆன்மீக வாழ்விகளின் அடிப்படை. அது ஒரு கேடயம். நம்முடைய ஞான மார்க்கத்தினுடைய ஒளி விளக்கு அந்த உணர்வு தான். அவன் நம்மோடு தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறான், பார்ப்பது மட்டுமல்ல நம்மோடு பேசிக்கொண்டும் இருக்கின்றான். நாம் சில நேரங்களில் அவன் நம்மிடம் பேசுவதை செவி ஏற்பதில்லை, சில நேரங்களில் நாம் இறைவனை நம்புவதில்லை. ஆனாலும் இறைவன் நம்மை வெறுப்பவனாக இல்லை, தொடர்ந்து நம்மிடம் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றான். சில நேரங்களில் அவன் நம்மிடம் பேசுவதை கேட்டும் கேட்காமல் இருந்து விடுகின்றான். இப்போ நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் பேசுகிறோம், அவர் வந்து அதை மதிக்காமல் இருக்கார் அப்படின்னா அடுத்த முறை அவர்கிட்ட நம்ம போகவே மாட்டோம், அவங்ககிட்ட போய் பேசினேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இறைவன் நம்மை ஒருபோதும் விட்டு விடுவதில்லை, நம்மை விட்டு அவன் நீங்குவதே இல்லை. நம்முடைய நோய் காலங்களில் நோய்கள் சுகமாக வேண்டும் என்ற விருப்பம் நம்முடைய மனதில் இருக்கிறது. எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க, நம்ம மனசில் இது சுகமாகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கு, அந்த தூய விருப்பம்.
அது நம்முடைய இறைவனிடமிருந்து நமக்கு வந்ததாகும். இறைவன் நம்மிடம் விருப்பங்களை கொடுத்து பேசுகின்றான். அவனுக்கு நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டுமென்றால், ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று உணர்வாக உணர்வதுதான் அவனுக்கு நாம் சொல்லக்கூடிய பதில். அவ்வாறு உணர்வாக சொல்லுவதும் அவன் அளித்த அந்த வாக்கினை நம்பி பொறுமையோடு இருப்பதுமே அவனுடைய பேச்சை மதிப்பதை போன்றதாகும். இறைவன் ஒருபோதும் வாக்கு தவறுபவன் அல்ல. ஆனால் அவனுடைய நிறைவேற்றுதல்கள் வரும் வரை நம்மால் பொறுமையாக இருக்க முடியவில்லை. நம்முடைய அறிவு நம்மை அவசரப்படுத்துகின்றது. ஏற்கனவே நான் சொன்னது போல சில நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு தீமைகளின் பக்கமும் உலகத்தினுடைய அலங்கார மாயைகளின் பக்கமும் சென்று விடும்போது இறைவன் நம்மை எச்சரிக்கின்றான், நம்மிடம் பேசுகின்றான். அது வேண்டாம், அது தீமை, அது உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றது, அதில் உங்களுக்கான சோதனை இருக்கிறது என்று நம்முடைய மனசாட்சியின் உணர்வுகளாக இறைவன் நம்மிடம் பேசுகின்றான். நமக்கு அப்போது கேட்கிறது, இருந்தாலும் கேட்டும் கேட்காதது போல நடந்து கொள்கின்றோம். பாவம் செய்யும்போது இறைவன் இருக்கின்றான் என்பதை மறந்து விடுகின்றோம். ஆனால் அதனுடைய விளைவுகள் நம்மை நெருக்கும் போது இறைவனை தேடுகின்றோம். நம்முடைய தேடலுக்கு அப்போதும் அவன் அங்கே இருப்பான். அவனுடைய அருளுக்கு அளவில்லை, அவனுடைய அன்புக்கு நிகரில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவன் நம்மை மன்னிப்பவனாக இருக்கின்றான். ஒரு தாய் போல நம்மை நிபந்தனைகளின்றி அரவணைத்துக் கொள்கின்றான். இந்த நிமிடம் முதலாக நமக்கு புதியதொரு வாழ்வை இறைவன் வாக்களிக்கின்றான். இதுவரை போனதெல்லாம் போகட்டும், இந்த நொடி முதல் நாம் இறைவனோடு உணர்வளவில் பொருந்திக் கொள்வோம். அவன் உணர்வுகளாக நம்மிடம் பேசுவதை நாம் கேட்க தொடங்குவோம். நம்முடைய அகச்சூழலில் அதனை கேட்க தொடங்குவோம். சுகம் வேண்டும், அமைதி வேண்டும், ஞானங்கள் வேண்டும், சமாதானம் வேண்டும், இன்னும் சுகத்துக்கு மேல் சுகம் வேண்டும் என்ற மறைவான விருப்பங்கள் நம் ஒவ்வொருவர் மனதிலும் இப்போது இருக்கின்றது. பல விருப்பங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த விருப்பங்களுடைய அடிப்படை நோக்கம் என்பது சுகமும் அமைதியும் சமாதானமும் தான். அது நம்முடைய மனதில் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்போது இறைவன் தான் அந்த விருப்பங்களை நம்முடைய மனதில் இறக்கி கொண்டிருக்கின்றான். அதாவது நம்மோடு அவன் பேசிக்கொண்டிருக்கின்றான். அவன் நம்மோடு அவன் புறத்திலிருந்துள்ள அழகிய வாக்குகளை கொண்டு பேசுகின்றான். ஏற்றுக்கொண்டோம் இறைவனே என்று பதில் கூறி நாம் அவனை கண்ணியப்படுத்தி பணிந்து விடுவோம். மிக முக்கியமாக அவனிடம் நாம் பொறுமையை வேண்டிக் கொள்வோம். மேலும் நம்முடைய அறிவின் தீங்குகளிலிருந்தும் அவனிடம் பாதுகாப்பும் வேண்டிக் கொள்வோம். அவனுக்கு மனதார நாம் நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த அழகிய உணர்வுகளோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம். நேற்று நாம் செய்த அதே தியான வழிமுறையை தான் இன்றைக்கும் செய்யப்போகின்றோம். நம்முடைய இருப்பின் மீது உணர்வு கொள்வது, அதாவது முடிவிலி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியான செயல்முறையை நாம் செய்ய தொடங்குவோம். நேற்று நாம் உயிரிலிருந்து தொடங்கினோம், இன்று உடலிலிருந்து தொடங்குவோம். நம்முடைய இருப்புகளின் மீது நமக்கு இருக்கக்கூடிய கவனமும் உணர்வும் சிந்தனையும் தான் ஆன்மீக வழிமுறையினுடைய அடிப்படையாக இருக்க முடியும். ஸோ இந்த முடிவெளி தத்துவத்தை சிந்தனையாக உணரக்கூடிய தியானம் என்பது ஒரு கைடட் மெடிடேஷனாக தான் இருக்கும். ஸோ அதற்கான வழிமுறைகளை நான் அவ்வப்போது சொல்லுகின்றேன். இப்போது நாம் அனைவரும் தியானத்துக்கு தயாராகலாம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உணர்வோடு கண்கள் மூடப்பட வேண்டும். என்னுடைய கண் எனும் புலன் வெளி சூழலுக்கான கதவாக இருக்கின்றது. அந்த கதவை நான் மூடுகின்றேன். ஆசையோடு, விருப்பத்தோடு, ஒரு ஆர்வத்தோடு அதனை நான் மூடிக்கொள்ளுகின்றேன். என்னுடைய அகச்சூழலுக்குள் நான் செல்லுகின்றேன். என்னுடைய இறைவனோடு நான் இருக்கப் போகின்றேன். அவனோடு நான் பேசப் போகின்றேன். அவன் என்னிடம் பேசக்கூடிய அந்த சத்திய மொழியை நான் காது குளிர கேட்கப் போகின்றேன்.
இந்த ஒரு விருப்ப உணர்வோடு நாம் கண்களை மூடி அமர வேண்டும். கண்களை மூடி அமர்வதை ஓரிரு நிமிடங்கள் நாம் உணர்ந்திருக்க வேண்டும். தியானத்தினுடைய அடிப்படை இது, இந்த உணர்வு தான். நம் அனைவரும் தியானம் தொடங்குவோம்.